இப்போதும் கூட நம்ம வந்திருக்கிற பாஸ்டர் எல் ஜெபராஜ் ஐயா அவங்க கத்துடைய வார்த்தையை நம்ம கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாம் கரங்கள் திட்டி கத்துற நாமத்தை மேம்படுத்துவோமா. தேவனுடைய அழைப்புக்கு அர்ப்பணித்து கடந்த நாட்களிலே ஊழிய பயிற்சி பெற்று இன்றைக்கு இந்த பட்டமளிப்பிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவார். எந்த இடத்துல நீங்கள் போய் அவருடைய ஊழியத்தை பிரதானமாய் அவருடைய அழைப்பை பிரதானமாய் எண்ணி அந்த அழைப்புக்காக நீங்கள் வாழுகிறீர்களோ நிச்சயமாய் அழைத்த தேவன் உங்கள் அழைப்பிலே நிலைநிறுத்துவார். ஆமென். இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டம் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பிழைப்புக்காக வாழ்கிறவர்கள், இன்னொரு கூட்டம் அழைப்புக்காக வாழ்கிறவர்கள். பிழைப்புக்காக வாழுகிற கூட்டம் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, ஆனால் அழைப்புக்காக வாழுகிற கூட்டம் ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த அழைப்பை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு போதிய கிருபையும் பலனையும் தருவாராக. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமத்துவீர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உழைப்பாக தருவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:19 மத்தேயு. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். மத்தேயு 11:28 ஆண்டவராய் இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அது என்ன அழைப்பு? என்னிடத்தில் வாருங்கள். அந்த அழைப்பு இயேசுவின் இடத்தில் வருவதற்கான அழைப்பு. வருத்தப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இந்த உலகத்திலே தத்தளித்து கொண்டிருக்கிற அத்தனை கோடி மக்களையும் பார்த்து இயேசு கொடுக்கிற ஒரு அழைப்பு இந்த அழைப்பு. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவ்விதமாய் இயேசுவினிடத்திலே எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஒருவேளை இன்னும் இயேசுவிடத்தில் வராமல் யாராவது புதிதாக இந்த இடத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவிடத்திலே வரும்படி உங்களுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவரிடத்திலே வரும்பொழுது சமாதானம், நிம்மதி, சாந்தி, சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு, நல்வாழ்வு இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே கொடுத்து மரித்த பிறகு நித்திய வாழ்வையும் அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இயேசுவிடத்திலே வராதவர்கள் இயேசுவிடத்திலே வாருங்கள். இயேசுவின் இடத்தில் வந்த எல்லாருக்கும், கவனிங்க, இயேசுவின் இடத்தில் வந்த எல்லாருக்கும் இயேசு கொடுக்கிற அடுத்த அழைப்பு என்னவென்றால் என் பின்னே வாருங்கள். என்னிடத்தில் வருவது வேறு, என் பின்னே வருவது வேறு. இயேசுவின் இடத்தில் வருவது வேறு, இயேசுவுக்கு பின்னே வருவது வேறு. பாருங்க, என்னிடத்தில் வர்றதுன்னா என்ன? நீ இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வர்றீங்கன்னு வைங்க, நீங்கள் யாராவது என்கிட்ட வர்றீங்க, என்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்க, ஏதாவது பேசுகிறீங்க, அல்லது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன், ஏதாவது செய்கிறேன். அப்படி பேச்சு முடிஞ்சோடனே நீங்கள் என்ன செஞ்சிட்றீங்க? போயிடுறீங்க. நீங்கள் போகலைன்னா நான் போயிடுவேன், யாராவது ஒருத்தர் போயிடுவோம், அவ்வளோதான். இதுதான் என்னிடத்தில் வருவது. என் பின்னே வருவதுன்னா என்ன அர்த்தம்? ஆ, நாளை கழித்து மதுரைக்கு போகிறேன், எல்லோரும் எங்கே வரணும்? காலையில் கிளம்பி மதுரைக்கு வரணும். அடுத்த நாள் திருச்சிக்கு போகிறேன், எல்லோரும் பின்னாலேயே எங்கே வரணும்? திருச்சிக்கு வரணும். அடுத்து திண்டுக்கல் போனால் பின்னாலேயே அதான் என் பின்னாலேயே என்ன செய்வது? வருவது. அன்றைக்கு மீன் பிடித்து கொண்டிருந்த ரெண்டு பேரை பார்க்குறார். அவர்கள் கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கூப்பிடுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொன்னார்.
உடனே வலையை விட்டு கடலை விட்டு படகை விட்டு விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுக்கு பின்னால் அப்படியே போயிட்டாங்க. இயேசு கூப்பிட்டார், பின்னாலே போயிட்டாங்க. இப்போ கேள்வி, அன்னைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தார், நம்மை போலவே சரீரத்தில் இருந்தார், என் பின்னால் வாங்கன்னாரு, எல்லாரும் பின்னாலேயே போயிட்டாங்க. அவர் கப்பர்நகூமுக்கு போனால் இவரும் இவங்களும் கப்பர்நகூமுக்கு போனாங்க. அவங்க பெத்தானியாவுக்கு போனால் இவங்களும் பெத்தானியாவுக்கு போனாங்க. கடற்கரைக்கு போனால் இவங்களும் கடற்கரைக்கு போனாங்க. கல்ற தோட்டத்துக்கு போனால் இவங்களும் கல்ற தோட்டத்துக்கு போனாங்க. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாலேயே போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேள்வி, இப்போ நான் அவர் பின்னால் போகிறதுக்கு இயேசு என்ன வடிவத்தில் இருக்கிறார்? அன்றைக்கு சரீரத்தில் இருந்தார், அவருக்கு பின்னால் ஈஸியாக போயிட்டாங்க. இன்னைக்கு இயேசுவுக்கு பின்னால் போகிறதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இன்னைக்கு சொல்லி முடிக்க போகிறேன் கொஞ்ச நேரத்தில். இன்றைக்கு இயேசு என்ன வடிவத்தில் இருக்கிறார்? இன்றைக்கு இயேசு வார்த்தை வடிவத்தில் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வர்றதுக்கு முன்னால் வார்த்தையாயிருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 14வது வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 1 யோவான் 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, குமாரன் இல்லை, அந்த குமாரனை தான் என்ன போட்டிருக்கோம்னா, அந்த குமாரனை போடும்போது வார்த்தை. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இதே யோவான் எழுதுகிறார் அவரை பற்றி. 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தைன்னு யாரை பேசுகிறாங்க? இயேசுவை பேசுகிறார்கள். இயேசுவை குறித்து பேசும் பொழுது ஜீவ வார்த்தை என்று பேசுகிறார்கள். அப்போ இப்போ ரொம்ப சிம்பிளாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு இயேசுவுக்கு பின்னால் போகிறதுன்னா என்ன? வார்த்தைக்கு பின்னால் போகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னால் போய்கிட்டே இருக்கிறது தான் இயேசுவுக்கு பின்னால் போகிறது. கவனிங்க, வார்த்தையை நேசிக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள். வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் இயேசுவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். வார்த்தையை உயர்த்துகிறவர்கள் இயேசுவை உயர்த்துகிறார்கள். வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. ஆகவே இயேசுக்கு பின்னால் போகிறதுன்னா வார்த்தைக்கு பின்னால் போகிறதுன்னு அர்த்தம். இப்போ வார்த்தைக்கு பின்னால் போகிறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இயேசுக்கு பின்னால் போகிறதுன்னா வார்த்தைக்கு பின்னால் போகிறதுன்னா அவ்வளோதானா? இயேசுக்கு பின்னால் போகிறதுன்னா வார்த்தைக்கு பின்னால் போகிறது, வார்த்தைக்கு பின்னால் போகிறதுன்னா விளக்கி சொல்லுங்க. வார்த்தைக்கு பின்னால போறது அப்படின்னா என்ன? அவ்வளவுதான், சிம்பிள், வெரி சிம்பிள். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே போவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே போவது. விசேஷமா உங்களுக்கு சொல்றேன், இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு மிக முக்கியமான தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கையில என்ன கிரயம் கொடுக்க வேண்டியது வந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத முதலிடத்துல நான் வைப்பேன். உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறத முதலிடத்தில் வைப்பேன். கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது, கர்த்தர் நம்மை சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பார்த்து அழைக்கிறார். அந்த அழைப்பு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். ஏன் பின்னால் வா, என்னிடத்தில் வந்துட்ட சுகம் கிடைச்சது, என்னிடத்தில் வந்த சமாதானம் கிடைச்சது, என்னிடத்தில் வந்த நன்மை கிடைச்சது. ஆனால் ஏன் பின்னால் அநேகர் வரவில்லை, வார்த்தைக்கு பின்னால் அநேகர் வரவில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் அநேகருக்கு இல்லை. ஸோ கீழ்ப்படிதலை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 10:17 வசனம். மத்தேயு, மன்னிக்கவும், மார்க்கு 10:17, மத்தேயுல மார்க்கு. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிவிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்?
அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக கலவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக வஞ்சனை செய்யாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார் அதற்கு அவன் போதகரே போதகரே எல்லாம் இவைகளை எல்லாம் கொண்டிருக்கிறேன் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான் இப்ப கேள்வி இவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா இப்படி கஷ்டமாவே கேள்வி கேட்டா நாங்க எங்க போறது அப்படின்றீங்களா சொல்லுங்க இவன் கீழ்ப்படிஞ்சவனா கீழ்ப்படியாதவனா ரெண்டு பதிலுமே வருதே சரி கேள்வியை மாத்தி கேட்கிறேன் இப்ப வாஸ்த வரைக்கும் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா இப்ப என்ன சொல்றீங்கன்னா கேள்வியை கரெக்டா கேளுங்க நீங்க பொதுவா கேட்டா எங்களால பதில் சொல்ல முடியாது சரி இப்போ நம்ம வாஸ்த வரைக்கும் இவன் யாரு கீழ்ப்படிந்தவன் இப்ப தொடர்ந்து வாசிங்க இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு உன்னிடத்தில் ஒரு குறைவு நீ போய் உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று கருத்தருக்கு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் இங்கு சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் என்னை பின்பற்றி வா அதான் சப்ஜெக்ட் கவனிங்க அந்த சப்ஜெக்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என் பின்னால வா ஆண்டவர் சொன்னார் அதற்கு அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான் இப்ப சொல்லுங்க இப்ப இவன் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா இல்லை இப்பதான் கீழ்ப்படிஞ்சவன் நீங்க அது அப்போ இது இப்போ கரெக்டா சொல்லணும்னா துல்லியமா சொல்லணும்னா இவன் கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனான்னு கேட்டா கீழ்ப்படிந்தவன் கீழ்ப்படியாதவன் இவனுக்கு எதெல்லாம் வசதியா இருந்துச்சோ இவனுக்கு எதெல்லாம் ஏற்றதா இருந்ததோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவன் ஐயாவுக்கு எது வசதி இல்லையோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படியாது அரைகுறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம் மறுபடி சொல்றேன் அரகுறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படுறேன்ல நான் தான் இதுக்கெல்லாம் கீழ்ப்படுறேன்ல நான் தான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ல இந்த காரியத்தெல்லாம் செய்யலைனாலும் கர்த்தர் கண்டுகிற மாட்டார் என்று தங்களை தாங்களே சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் God expects total obedience. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அரைகுறை கீழ்ப்படிதல் அல்ல முழுமையான கீழ்ப்படிதல் உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் பேசுகிறார் நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக் கொண்டு அநேக நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் தான் அதுக்கு கீழ்ப்படுறேன்ல நான் தான் இதுக்கு கீழ்ப்படுறேன்ல நான் தான் இதுக்கு கீழ்ப்படுறேன்ல அதுக்கெல்லாம் கீழ்ப்படலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் ஆவியானவர் நடத்தும் பொழுது ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளும் பொழுது அது ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒதுக்கி விட்டுறோம் நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளுது சவுலிடத்திலே சாமுவேல் சொன்னார் அமலேக்கியர்கள் எல்லாரையும் என்ன செய்யணும் கொல்லணும் அழிக்கணும் கொன்னானா கொல்லலையா கரெக்டா சொல்லணும்னா கொன்றான் கொல்லல செய்தான் செய்யவில்லை அப்பொழுது சாமுவேல் வந்து என்ன சொல்றார் தெரியுமா பலியிடுவதை பார்க்கிலும்
கீழ்ப்படிதலே. God expects total commitment, total obedience. அந்த willing heart. ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் ஐ ஆம் ரெடி லார்ட். என் இருதயத்தை நான் அப்படி வச்சுக்கிற விரும்புகிறேன் ஆண்டவரே. விசேஷமாக இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அநேக காரியங்களை படித்திருக்கிறீர்கள், அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இனிமேல் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இறங்க போகிறீங்க. இனிமேல் தான் ப்ராக்டிக்கலாக ஆவியானவர் உங்களை நடத்த போகிறாரு. ஆவியானவர் உங்களை நடத்தும்போது சொல்லிடுங்க, ஆவியானவரே நீர் எங்கே போக சொன்னாலும் நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன், என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நம்பர் ஒன், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படிதல், டோட்டல் ஒபீடியன்ஸ். இப்போ வாசிப்போம் லூக்காளுதின சுவிசேஷம் 9:57. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன், அதான நம்ம சப்ஜெக்ட். ஆண்டவருக்கு பின்னால போறதான சப்ஜெக்ட். சரி, உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, மரங்களுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலைசாக்க இடமில்லை என்றார். இப்போ ஒருத்தன் வர்றான், ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அவனா வர்றான், அவனா வந்து ஆஜராகி, ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாலேயே வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஒன்று வான்னு சொல்லணும், அல்லது வராதன்னு சொல்லணும். ரெண்டும் சொல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு? அவன் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாதது மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இயேசு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். சம்பந்தம் இல்லாமல் பேசுறது நம்ம, அவர் கிடையாது. நம்ம நிறைய சம்பந்தம்லாம் பேசி மாட்டி இருக்கிறோம்ல. ஊழியர்களுக்கு சொல்றேன், வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கு. உங்க வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாயின் வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இடையில வந்ததுனால சொன்னேன். இயேசு சம்பந்தம் எல்லாம் பேசல, அவர் சம்பந்தத்தோட தான் பேசுறார். என்னன்னா, இவன் வந்து என்ன சொல்றான்றத அவர் கேட்கல. இவன் என்ன சொல்றான் அப்படின்றது அவர் காதுக்கு விழல, இவன் ஏன் சொல்றான்னு அவர் கவனிக்கிறார். என்ன சொல்லுகிறான் என்பது வேறு, ஏன் சொல்லுகிறான் என்பது வேறு. நாம் என்ன செய்கிறோம் என்பது வேறு, ஏன் செய்கிறோம் என்பது வேறு. இப்போ நீங்க உட்காந்து பாட்டு பாடுறீங்கன்னு வைங்க, நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கேட்கும்? நீங்க என்ன பாட்டு பாடுறீங்கன்றது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அதைத்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், கவனிக்க முடியும். ஆனால் காணக்கூடாத தேவன் இங்கே இருந்துக்கிட்டு நீங்க என்ன பாட்டு பாடுறீங்கன்னு கேட்கல. ஏமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, பயங்கரமான கேள்வி. எதுக்கு நீ பாட்டு பாடுற? உதாரணத்துக்கு கேட்குறேனே, நீங்க எதுக்கு பாட்டு பாடுறீங்க? பக்கத்தில் இருக்கவங்க பாடுறாங்க, அந்த சிஸ்டர் பாடும்போது அடியான என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பாட்டு நேரத்தில் நான் பாடணும். விளங்குதா உங்களுக்கு? நாம் என்ன செய்கிறோம் என்பதல்ல, எதற்காக செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஊழியம் பண்ண போறீங்கன்றதான் உலகம் பார்க்க போகுது. கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க என்ன ஊழியம் பண்ண போகிறீர்கள் என்பதை உலகம் பார்க்கிறது. ஆனா எதுக்கு ஊழியம் செய்றீங்கன்றதான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யுவர் மோட்டிவ்ஸ், யுவர் மோட்டிவ்ஸ், உங்க உள்ளான நோக்கம் என்ன? ரைட் மோட்டிவ்ஸோட செய்யறோமா, சரியான நோக்கங்களோட செய்யறோமா? ஏன்னா சரியான நோக்கத்தோட செய்யும் போது தான் அது ஜீவகாலம்லாம் உங்களால் செய்ய முடியும்.
நோக்கம் தவறா இருக்கும்போது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இவன் வந்து இவன்கிட்ட ஏன் அந்த பதில சொன்னான்னு இப்ப சொல்றேன் பாருங்க. இவன் நான் நீங்க எங்க போனாலும் வர்றேன்ட்டு வந்தான்ல, இவனை வந்து ஏற்கனவே இவர் எங்கேயோ பார்த்துருக்கிறாரு. இதுக்கு முன்னால இவனை ஏற்கனவே பார்த்துருக்காரு. இவனை எங்க பார்த்தாருன்னு எனக்கு ஒரு கற்பனை. இவனை எங்க பார்த்தாருன்னா அந்த அஞ்சப்பம் ரெண்டு மீனை பங்கிட்டு கொடுத்தாரு பாருங்க. பங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க பாருங்க. அன்னைக்கு முத பந்தியில் முத வரிசையில் முத ஆளாக உட்காந்துருந்தான். உட்காந்து நல்லா சாப்பிட்டான், திருப்தியாக சாப்பிட்டான், சுற்றி முற்றி பார்த்தான். பேசாமல் பெட்டியை தூக்கிட்டு இவர் பின்னால் போயிட்டோம்னா வேலை செய்ய வேண்டியதில்லை, உழைக்க வேண்டியதில்லை, சம்பாதிக்க வேண்டியதில்லை. நம்ம வாட்டுக்கு நேரத்துக்கு என்ன செஞ்சுக்கிறலாம், சாப்பிட்டுக்கிறலாம். போகிற இடத்துலலாம் நமக்கு என்ன உண்டு, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அவர் படுக்கிற இடத்துல நம்ம படுத்துக்கிறலாம். இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு அவன் வந்துட்டான். அவங்கிட்ட தான் சொல்கிறாரு, தம்பி என்னை பற்றி உனக்கு தெரியுமா, நீ தெரியாமல் வந்துட்டப்பா உன் பெட்டியை தூக்கிட்டு. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ இதை கேட்டுட்டு ஓடினவன் தான். வேத்த வாசி பாருங்க, அதோட போனவன் தான் ஆளையே காணாம். அவனை பற்றி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யவே முடியாது. என்ன சொல்றாரு தெரியுமா, உணர்ச்சி வசப்பட்டு என் பின்னால வந்துடாத. நீ உணர்ச்சி வசப்பட்டு கீழ்ப்படிஞ்சேனா அது வந்து குறுகிய கால கீழ்ப்படிதல் ஆகிப்போகும். நான் எதிர்பார்க்கிறது என்ன கீழ்ப்படிதல்னா ஜீவ கால கீழ்ப்படிதல். முதலாவது ஒரு கீழ்ப்படிதலை நான் உங்களுக்கு சொன்னேன், அது என்னன்னா முழுமையான கீழ்ப்படிதல், டோட்டல் ஒபீடியன்ஸ். ரெண்டாவது ஒரு கீழ்ப்படிதலை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன், அது என்னன்னா லைஃப் டைம் ஒபீடியன்ஸ். ஜீவகாலத்துக்கும் உங்கள் பின்னால் நான் வந்துட்டேன் ஆண்டவரே, என் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன். வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, சாப்பிட்றனோ சாப்பிடலையோ, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, உங்களோடு கூட நான் இருப்பேன். அருமையான பாஸ்டர் சாக் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன். அருமையான பாடல். அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த ஒரு கமிட்மெண்ட்டை கட்ட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் அவருக்கு பின்னால் போகிறது. அவருக்கு பின்னால் போகிறதுன்னா 6 மாதம் போயிட்டு பிறகு 6 மாதம் வீடு, 6 மாதம் காடு, 6 மாதம் இருக்கிறது இல்லை. அவர் பின்னால் வந்துட்டோம்னா என்னன்னாலும் சரி, வாட் எவர், என்ன கிரயம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் கர்த்தரை இறுக்கமாய் பற்றி பிடித்து உணர்ச்சி வசப்பட்டு வராமல் ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உள்ளான அன்போடு உங்களுக்கு பின்னால் நான் வந்திருக்கிறேன், என்ன நடந்தாலும் ஜீவகாலமெல்லாம் நான் உங்களுக்கு பின்னால் வருவேன்னு அவருக்கு பின்னால் வருவது, அதுதான் இயேசுவை பின்பற்றுவது, அதுதான் இயேசுவுக்கு பின்னால் போவது. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். சப்ஜெக்ட் அதுதான், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சப்ஜெக்ட் ஏன் பின்னால வா, என்னை பின்பற்றி வா. வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை உம்மை பின்பற்றுவேன், அதுவும் அவனும் அதேதான் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல தான் பேசுறான். நான் போய் வீட்டிலிருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, களத்தின் மேல் தன் கை வைத்து பின்னுக்கு பார்த்து எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி, அதனாலதான் ரெண்டையும் ஒன்னா வாசித்துட்டேன். ரெண்டு பேருமே இயேசுக்கு பின்னால வர்றதுக்கு ரெடி. கவனிங்க, ரெண்டு பேருமே இயேசுவுக்கு பின்னால வர்றதுக்கு ரெடி. வரமாட்டேன்னு சொல்லல, நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லல, கண்டிப்பா பின்னால வர்றேன், கண்டிப்பா கீழ்ப்படுகிறேன். ஆனா
இன்னைக்கு விட்டுருங்க, என்னைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு வேண்டாம், கண்டிப்பா ஒரு வாரம் கழிச்சு பாருங்க. பேசாம வந்துடுறேன் நான், ஒரு மாசம் கழிச்சு பாருங்க, பேசாம வந்துடுறேன். எங்க வீட்டில் ஒரு அஸ்திபாரம் பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறோம், அந்த வீட்டை மட்டும் கட்டி முடிச்சிட்டேன்னா பிரச்சனையெல்லாம் தீந்துடும், அப்புறம் இயேசுவே கதின்னு வந்துடுறேன் பாருங்க. இப்போ சொல்கிறேன், வீட்டை கட்டி முடித்த பிறகுதான் பிரச்சனையே வரப்போகுது, ஆரம்பமே அப்புறம்தான். சிலர் என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா கோயிலே கெதின்னு கிடப்பேன் பிரதர், பிரச்சனை எல்லாம் தீந்துடும். கல்யாணம் பண்ண பிறகுதானே பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. தேவனுக்கு பின்னால் வருவதற்கு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால், ஜீவகாலமெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்க போறீங்க. ஒரு நாளும் ஆண்டவருக்கு பின்னால நீங்க என்ன செய்ய போறது இல்லை, வரப்போறதில்லை. God expects immediate obedience. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உடனடி கீழ்ப்படிதல். Delayed obedience is disobedience. தாமதமாய் கீழ்ப்படிவது என்பது கீழ்ப்படியாமைக்கு சமம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களோடு பேசுவார். நீங்க சபைக்கு போய் போதகர் மூலமாக ஒரு வார்த்தையை உங்களோடு பேசுவாரானால், அல்லது வேதத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு வார்த்தையின் மூலமா ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால், எதுக்கு அன்னைக்கு பேசுறாருன்னா அன்னைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தான் பேசுறார். நீங்க ஒரு வருஷம் கழிச்சு கீழ்ப்படியலாம்னா ஒரு வருஷம் கழிச்சுதான் அவர் என்ன செய்வார், பேசுவார். இன்றைக்கு பேசுறாருனா இன்னைக்கு கீழ்ப்படுகிறது தான் கர்த்தர் பேசுகிறார். விசேஷமா ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ, ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ, அதற்கு உடனே கீழ்ப்படியுங்கள். இம்மீடியட் ஒபீடியன்ஸ். God expects immediate obedience. உடனே கீழ்ப்படி, உடனே கீழ்ப்படி. சில நேரங்களில் நமக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு, பெந்தெகோஸ்தே மக்களுக்கு என்னென்னா வந்து நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கே ஒரு திருப்தி உண்டாயிருது. நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கே என்ன உண்டாயிருது, ஒரு விதமான திருப்தி. பாருங்கள், நாங்கள்லாம் வந்து சினிமா பார்க்க மாட்டோம், நாங்கள்லாம் அதை செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் இதை செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் இப்படி செய்ய மாட்டோம், அது இதுலேயே ஒரு திருப்தி, இதுலேயே ஒரு திருப்தி. அதான் வந்து ஒரு ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த விசுவாசிக்கிட்ட அவிசுவாசி அவருடைய நண்பர் கேட்டாராம், ஏப்பா உன்னை கிறிஸ்தவன் சொல்கிறீல்ல, கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்ற இல்லை, எதை வச்சு நீ உன்னை கிறிஸ்தவன்ற, எதனால நீ கிறிஸ்தவன் அப்படின்னு கேட்டார். எதனால நீ கிறிஸ்தவன்ற, Why you call yourself Christian? ஏன் உன்னை கிறிஸ்தவன்ற, எதனால உன்னை கிறிஸ்தவன்ற, எதன் அடிப்படையில் நீ கிறிஸ்தவன்ற? உங்ககிட்ட அப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க, சொல்ல வேண்டாம், நீங்க முழிக்கிற மாதிரி தான் அவனும் முழிச்சான். நம்ம எப்படி முழிக்கிறோமோ அப்படிதான் அவனும் முழிச்சான். அவனுக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்பான், அவன் என்ன செய்யலை, அவன் யோசிக்கலை, திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டானேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் யோசிச்சு சொன்னான், நீங்கள்லாம் வந்து பொய் சொல்வீங்க, நாங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டோம், நீங்கள்லாம் சினிமா பார்ப்பீங்க, நாங்கள்லாம் சினிமா பார்ப்போம், நீங்கள்லாம் சிகரெட் குடிப்பீங்க, நாங்கள்லாம் சிகரெட் குடிப்போம், நீங்கள்லாம் சாராயம் குடிப்பீங்க, நாங்கள்லாம் சாராயம் குடிப்போம், அதனால நாங்கள் யாரு? உடனே டக்குன்னு அந்த அவிசுவாசி சொன்னாராம், எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது,
அந்த நாய்க்குட்டிக்கு பேர் பப்பி. அந்த பப்பி பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு பொய் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் சிகரெட் குடித்ததே நாங்களே வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியில் சினிமா பார்த்தாலும் இந்த பப்பி ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பார்த்ததில்லை, சினிமா பார்த்ததே கிடையாது. நாங்களே பீரு பிராந்தின்னு கப்பில் ஊற்றி வச்சாலும் இது வரைக்கும் பப்பி குடித்ததே. அந்த பப்பிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நாங்கள்லாம் அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், தேட்டு பிடிக்க மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம், ரைட்டு. என்ன செய்யாமல் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம். வாட் வி ஆர் நாட் டூயிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வாட் வி ஆர் டூயிங் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய உலகம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு திருப்தியான ஒரு மனநிலைக்குள்ளே போயிடுச்சு. ஒரு ஒரு திருப்தி மனநிலை வந்துடுச்சு. அப்படியே நாங்கள் அதான் தொட மாட்டோம், நாங்கள் இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், எல்லாம் செய்ய மாட்டேங்க, சரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் அடியன் ஒன்றும் செய்கிறதில்ல பிரதர், ஒன்றும் செய்யாமல் இங்கே எதுக்கு? ஒன்றும் செய்யாமல் நமக்கு இங்கே என்ன வேலை? ஆவிக்குரிய உலகத்தினுடைய நிலையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், என் பின்னாலவா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இப்ப கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும் சொன்னீங்களே பாஸ்டர், நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? எல்லாருக்கும் சொல்றேன், இதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன், நேரம் முடிஞ்சிருச்சு. எதுக்கு பாஸ்டர் நான் கீழ்ப்படியும்? நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்கள் பழைய ஏற்பாடை வாஸ்து பார்த்தீங்கன்னா கற்பனைகள் பிரமாணங்கள்னு எத்தனை பிரமாணங்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்லுங்கள் எத்தனை பிரமாணங்கள் இருக்கு? வெரி குட், 613 பிரமாணங்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரமாணங்களின் எண்ணிக்கை எத்தனை? 613 பிரமாணங்கள். பரலோகம் போய் சேர்ந்த பிறகு நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது, அவ்வளவு இருக்கு, 613. ஒருத்தர் இதுவரைக்கும் செஞ்சு முடிக்கலை. புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து என்ன பண்ணார், இந்த 613 பிரமாணங்களையும் சுருக்கி ரெண்டு பிரமாணமாக்கினார். ரெண்டே ரெண்டு சொன்னார். என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். ரெண்டாவது சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவார். ரெண்டு கற்பனை இயேசு கொடுத்தார். நான் உங்களுக்காக, ராமேஸ்வரம் மக்களுக்காக அந்த ரெண்டை ஒன்றாக்க போனேன். போனால் போ, என்னத்துக்கு ரெண்டு? அவர் 613 எத்தனை ஆக்கினார்? ரெண்டு ஆக்கினார். நான் அந்த ரெண்டையும் என்ன ஆக்கிட போகிறோம்? ஒன்று. அவர் சொன்னார், இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா 613 செஞ்சதுக்கு அடையாளம் அர்த்தம். ஏன்னா எல்லா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அதற்குள் என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் ரெண்டையும் ஒன்றாக்கிறப்போ, இந்த ஒன்றை செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டையும் செஞ்ச மாதிரி ஆகிடும். ஒன்று, இந்த ஒன்றை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா ரெண்டையும் நிறைவேற்றினதாக ஆகிடும். அந்த ஒன்று என்ன? அந்த ஒன்றை இங்கே இருக்கிற எல்லாரும், இங்கே இருக்கிற எல்லாரும், இவர்கள் மாத்திரம் அல்ல, இவர்களுக்கு மாத்திரம் நான் பேசலை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இப்போ பேசி முடிக்க போகிறேன். அந்த ஒன்று, அந்த ஒன்று, அது என்ன தெரியுமா? அந்த ஒன்றை செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டையும் நிறைவேற்றினதாக ஆகிடும். அது என்னன்னா ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் போது அந்த ஆத்மாக்கள் மேலே நம்ம அன்பு கூறுகிறோம், உண்மைதானா? அதே போல் ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தும் பொழுது தேவனையும் அன்பு கூறுகிறோம். ஏன்னா பேதர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். அப்படின்னு சொன்னால், நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னு சொன்னபோது இயேசு சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாய்,
என்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்றத நீ எதுல காட்டு? இப்போ செயல்ல காட்டு, ஆக்ஷன்ல காட்டு. என்கிட்ட அன்பா இருக்கிறேன்றத ஆக்ஷன்ல காட்டு. நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேனா என்னையும் நேசிக்கிறாய், அந்த மனிதனையும் நேசிக்கிறாய். அதன் மூலமாக நீ அந்த ரெண்டு கற்பனைகளை என்ன செய்து விடுகிறாய்? நிறைவேற்றி விடுகிறாய். என்னால பேச தெரியாது பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. யாராவது சமாதானம் இல்லாமல் அழுதுகிட்டு வருத்தத்தோட வியாதியோட வேதனையோட இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து கவலைப்படாதம்மா, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், இயேசு உனக்கு சமாதானம் கொடுப்பார், இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார், அப்படி சொல்லுங்களேன். அது அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், அது அந்த நபருடைய வாழ்க்கையில் ஆறுதலை கொடுக்கும். நீங்கள் அந்த நபருக்கு ஊழியம் செஞ்சதாயிடும். இந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னால் எனக்கு அந்த பாரத்தை தாருமா. We need the burden. We need the burden. பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு சொன்னாரா? நம்மெல்லாம் வந்துட்டோமா, வந்துட்டோமா இல்லையா? இயேசு இடத்துல வந்துட்டோமா சொல்லுங்க. இளைப்பாறுதல் இருக்கா இல்லையா? கரெக்டாக சொல்லணும். நான் எல்லாம் ஊரே சுற்றி வர்றேன். உண்மையை ஒத்துக்கிறணும். அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இளைப்பாறுதல் இல்லை. ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய உள்ளத்தில் இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு நாள் அந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன், என்ன ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் உம்மிடத்தில் வந்த மக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லையே, காரணம் என்ன ஆண்டவரே? ஏன் இளைப்பாறுதல் இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களே, காரணம் என்னன்னு கேட்டபோது ஆண்டவர் அடுத்த வசனத்தை வாசிப்பானார். மத்தேயு 11:28 தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்போ அடுத்த வசனத்தை வாசின, அடுத்த வசனத்தில் அதுக்கு பதில் இருக்குனார். அடுத்த வசனம் என்ன? என் நுகம்னா என்னது? என்னுடைய பாரம், நுகத்தடின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாட்டுக்கு கழுத்தில் போட்டுட்டு அந்த வண்டி போது பாருங்க, அந்த ரெண்டு மாட்டினுடைய கழுத்துலையும் இருக்கிற அந்த கட்டை இருக்குதே, அதுக்கு பேர் தான் என்னது? நுகத்தடி. வாசிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எப்பொழுது என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த நுகத்தினுடைய ஒரு நுனி என் கழுத்தில் இருக்கு, இன்னொரு நுனியை உன் கழுத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். என் கழுத்தில் இருக்கிற ஒரே அந்த பாரம் என்ன? என் உள்ளத்தினுடைய ஏக்கம் என்ன? என்னுடைய உள்ளத்தினுடைய பாரம் என்ன? நான் இந்த மக்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்க, நான் இந்த மக்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்க, நான் இந்த மக்களுக்காக மரித்திருக்க, இந்த மக்கள் என்னை அறியாமல் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த ஆத்துமக்கள் மனம் திரும்ப வேண்டுமே, இந்த தேசம் மனம் திரும்ப வேண்டுமே என்கிற ஒரே ஏக்கம், ஒரே பாரம் தான் எனக்குள்ளே இருக்கு மகனே. அந்த பாரத்தை நீ சுமக்க ஆயத்தமாக இருக்கிறியா? அந்த பாரத்தை நீ சுமக்க ஆயத்தமாக இருக்கிறியா? அந்த ஒன்று தான் எனக்கு பாரம். நமக்கு ஏகப்பட்ட பாரம் இருக்குது, ஏகப்பட்ட வருத்தம் இருக்குது, ஏகப்பட்ட வேதனை இருக்குது. இப்போ கர்த்தர் கேட்குறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, ஓம் பாரத்தை எல்லாம் என் மேலே வை, அதை நம்ம வைக்கவே மாட்டோம். பாட்டு மட்டும் பாடுவோம், கர்த்தர் மேல் பாரத்தை கவலைப்பட மாட்டேன். பாட்டை மட்டும் பாடிட்டு வெளியே போய் அந்த பாரத்தோடு தான் போய்கிட்டு இருக்கிறோம், அந்த கவலையோடு தான் போய்கிட்டு இருக்கிறோம், அந்த பிரச்சனை குறித்து நினச்சிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஓம் பாரத்தை நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படி ஓம் பாரத்தை எனக்கு கொடுத்துட்டேன்னா ஏன் பாரத்தை உனக்குள்ளே வைக்க ஆயத்தமாக இருக்கேன். ஆர் யூ ரெடி டு பேர் மை பர்டன்? என் பாரத்தை நீ வாங்கிக்கிட்டேன்னா இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு இளைப்பாறுதல் உன் உள்ளத்தை நிரப்பும். எளிமை நிற்போம்.
இருக்கிற சிலரோடு கர்த்தர் பேசுகிறார், சிலரோடு கர்த்தர் தெளிவா பேச விரும்புகிறார். உன் பாரத்தை எனக்கு கொடுத்திருப்பா, நான் என் பாரத்தை உன் உள்ளத்துல வைக்க விரும்புறேன். இனிமேல் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ஜெபம் சாதாரணமான ஜெபமா இருக்காது, அது பாரம் நிறைந்த ஜெபமா இருக்கும். Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Undan ekam virpam ella en idaya tudipaga maatru undan ekam virpam ella shabaragado en idaya tudipaga maatru en ragadalo jeva aviyale irappo ellarum aaradane aaradane ரபோ ஆவியானபோ அன்பரேசு ஜனுக்கு ஆவியான சுவிசேஷ பானம் அப்பா அப்பா அத்தனை பேருக்கும் சுமையால மாற வேண்டும் என் பேச இல்லை உங்க நாமம் என் பேச இருப்பதாக அவங்க முழங்கால் போடும் போதெல்லாம் அந்த பாரம் அவர்களை உந்தி தள்ளட்டும். ஆண்டவரே, பாரம் நிறைந்தவர்களாய் ஜெபிக்கட்டும். அந்த பாரம் ஒரு நாள் அவர்களை விட்டு போக வேண்டாம். ஆண்டவரே,
அந்த ஆத்தும பாரத்தை மாத்திரம் அந்த ஆத்தும பாரம் என்கிற ஆசீர்வாதம் இவர்களுக்குள்ள எப்பொழுதும் தங்கி இருப்பதா எப்பொழுதும் தங்கி இருப்பதா இந்த பாரம் நிறைந்தவர்களா தேசத்தை குறித்த பாரம் நிறைந்தவர்களா சுவிசேஷ பாரம் நிறைந்தவர்களா இவர்கள் அத்தனை பேரையும் நடத்துவீராக நடத்துவீராக இருக்கிற மற்ற விசுவாசிகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரும் பகுதி நேர ஊழிய செய்கிறவர்களாய் மாற்றம் ஆண்டவரே அத்தனை பேர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழிய செய்யட்டும் வீட்டுல இருந்து கொண்டே ஊழிய செய்யட்டும் யாராவது ஒருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும் இயேசு நல்லவர்னு சொல்லட்டும் ஆண்டவரே அந்த பாரம் உள்ள வரட்டும் ஆண்டவரே உம்முடைய நுகத்தை சுமக்கட்டும் ஆண்டவர் எங்களோடு நீர் பேசினதுக்காக உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா ஆமென் ஆமென் God bless you thank you பாதா அப்படியே மாணவர்கள் மாத்திரம் நிக்கட்டும் மற்றவங்க எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம் இப்பொழுதும் கூட ஸ்தோத்திரம் டிப்ளமா மற்றும் பேச்சுலர் தியாலச்சி முடித்ததான மாணவர்கள் மாணவிகள் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் மத்திய வந்திருக்க பாஸ்டர் அருள் சேசுகுமார் அவர்கள் உறுதிமொழி வாசிப்பார்கள் மாணவர்கள் உறுதியேற்பார்கள் நான் வாசிக்க வாசிக்க நீங்களும் பின்னாடி அதை நாம் சேர்ந்து சொல்லி இந்த உறுதிமொழியை கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்போம் ராமேஸ்வரம் கிருபாசன வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார் இங்கே கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கும் உண்மையாக இருப்பேன் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றியுள்ளவனாயிருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஆமேன் இப்பொழுது மிக முக்கியமான நேரத்துக்குள்ள நான் கடந்து வந்திருக்கிறோம் நமது சபையினுடைய தலைமை போதாக இருக்கக்கூடிய அருமையான ரெவரன் டாக்டர் ஏசி அன்புதாசன் எம்ஏ எம்டிஎச் டிடி அவையா அவர்கள் சோத்திர நாளிலே பட்டம் வாங்குகிற மாணவர்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏற்படுத்திருக்கிறார்கள் இந்த நாளிலும் நல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க தொடர்ந்து நானும் இந்த வேதாகம கல்லூரியில் இணைந்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லுறவங்க சில வந்து நீங்கள் வாங்கல் படிடலாம் இல்லாட்டி நிற்கிற இடத்த அப்படி எளிமையில் இருக்கலாம் ஸோ ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்கிறவங்க கூட நினைச்சலாம் கத்திர உங்களுக்கு இந்த நாளில் இடைப்பட்டிருப்பாருனால் இந்த பட்டம் அளிப்பு விழாவின் மூலமாக கத்தவங்களோடு பேசியிருப்பாருனால் நீங்கள் என்ன சில நிற்கிறது எளிமையில் இருக்கலாம் உங்களுக்காக கூட ஐயா ஜெபம் பண்ணுவாங்க அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பாதத்திலே மீண்டு வருகிறோம் இந்த கிருபாசன வேதாகம கல்லூரியிலே உங்களுடைய வேத சத்தியங்களை கற்றுக்கொண்டு உபதேசங்களை கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் முழுமையாய் அர்ப்பணித்து நிற்கிற இந்த மாணவ மாணவிகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா கல்வாரி சிலுவையில் அன்று என்ன பாரத்தோடு உம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ரத்தம் சிந்தினீரோ என்ன நினைத்து அந்த இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினீரோ அந்த பாரம் அந்த நினைவுகளை இந்த நேரத்திலும் இவர்களுக்குள்ளே நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ரிதாசன் ஜெபராஜையாவை கொண்டு நீர் உண்டாக்கின அந்த பாரங்களுக்காக ஸ்தோத்திர சுவாமி வைக்கப்பட்ட பாரங்கள் உயிர் உள்ளவைகளாக அது உயிர் பெற்று எழுந்தவைகளாக அது வளர்ந்து பெருகி கொண்டே இருப்பதாக இவர்கள் கால் வைக்கிற இடம் எந்த இடமாக இருந்தாலும் சரி என்னை பின்பற்றி வா நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தை ரீங்காரமிட்டு கொண்டிருப்பதாக சுவாமி ஜீவகாலமெல்லாம் அந்த வசனம் உயிர் உள்ளதாய் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறேன் குளோரி ஃபாதர் குமாரனை இந்த பூமியில் அனுப்பினது போல இப்பொழுது எழுந்து நிற்கிற இந்த பட்டமளிப்பு விழாவிலே பங்கு பெற்று நிற்கிற இந்த மாணவ மாணவிகளை உடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் பரிசுத்தாவியானவர் இன்று முதல் விசேஷமாக வித்தியாசப்படுத்தி நடத்துவாராக வாழ்நாள் முழுவதும் பரலோகத்தோடு தொடர்புடையவர்களாக பரலோக தேவனுடைய பாரங்களை சுமந்தவர்களாக
தேவனுடைய ஜீவனை சுமந்தவர்களாக நித்திய வாழ்வுக்கென்று அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கே விசேஷப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேறுபிடிப்பீராக, ஒவ்வொருவரையும் விசேஷப்படுத்துவீராக, ஒவ்வொன்றும் நட்சத்திரங்களாக விசேஷமாயிருப்பதாக ஆண்டவரே. உங்களுடைய மகிமையான சமூகத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அங்காங்கே தங்கள் இருதயங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையான ஆளுகையை அவர்கள் மேல் வைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக விசேஷமானவர்களாக, விசேஷ விருந்தினர்களாக பாஸ்டர் ஜாக் அவர்களையும் பாஸ்டர் ஜெபராஜையாவையும் கொண்டு இந்த வேதாகமப்பள் கல்லூரி மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு இந்த பட்டமளிப்பு விழாவை நிறைவேற்றி தரும்படியாய் நீர் பலப்படுத்தியதற்காக கோடி கோடி நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானுடைய பலத்த ஆளுகை தொடர வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். உட்காருவோம். தேங்க் யூ பாஸ்டர். கூட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குறதான நேரம். ஸ்தோத்திரம். அருமையான ஐயா, உங்கள் கரத்தில் நீங்கள் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ முதலாவது பிடிஎச் முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பேர் வாசிக்கும்போது ஒவ்வொருவராக வந்து நீங்கள் சான்றிதழை பெற்றுச் செல்ல முடியும். உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பிடிஹெச் மாணவர்கள் எஸ் ஆசாப் பிரைட்டன், எஸ் ஆசாப் பிரைட்டன், சி சோலைராஜ், சி சோலைராஜ், சி சோலைராஜ், பி திலகன் தினேஷ், திலகன் தினேஷ், பாஸ்டர் ஐயா சாண்டில் வளமா. திலகன் தினேஷ், முகிலன், டி முகிலன், எஸ் அபியா, எஸ் அபியா, சி தினேஷ்குமார், எஸ் அபியா, சி தினேஷ்குமார், கார்த்திகேயன், பி கார்த்திகேயன், ஏ எபினேசர், கே ஜீவன்ராஜ், யு தங்கராஜ், யு தங்கராஜ், எஸ் சகாய ஜபா, எஸ் சகாய ஜபா, எஸ் சின்னராணி, எஸ் சின்னராணி, ஜே பொன்முடி, ஐ தமிழரசு, ஐ தமிழரசு, எஸ் எம் பரஞ்சோதி, ஜே ஜீவானந்தம், பி ஜோசுவா, ஜே ஜீவானந்தம், பி ஜோசுவா, எல் அல்போன்ஸ், எல் அல்போன்ஸ்,
ஜீசுஸ் இருதயம், ஜீசுஸ் இருதயம், எஸ் ஸ்டீபன், எம் டேவிட், ஏ ஹென்றி, எம் டேவிட், ஏ ஹென்றி, ஏ அருள் ஜெயசுகுமார், டிப்ளமோ, டிப்ளமோ சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது. ஆர் பால் எவாஞ்சலிஸ்ட், கே ஆண்ட்ரூ, கே எபினேசர் கனிவண்ணன், ஏ ஜெயராஜ், எம் நிவேதா, எம் நிவேதா, பி ஆண்டனி கிருஷ்ணதாஸ், எஃப் சிரில் மேரி, எஸ் கான்ஸ்டன், சிஸ்டர் தேவரகசியம், சிஸ்டர் மஞ்சுளா, சிஸ்டர் மஞ்சுளா, இறுதி ஜெபம் பாஸ்டர் பீட்டர்சன். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்தங்கள் பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த பட்டப்பள்ளி புலாவிலே துவக்கும் முதல் முடிவு மட்டுமாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை நடத்தி தந்தபடி நாளை கூட சோதனைக்கிறோம். அருமையான தேவசதாசரை கொண்டு நல்ல ஆண்டவர் ஊழியத்துக்கு வேண்டியான அவசியமான ஆலோசனைகளை தந்த தேவனுக்காக கூட சோதனைக்கிறோம். தேவா தேவன் இவர்கள் இந்த நாள்களை பட்டம் பெற்று ஆண்டவர் ஆங்காங்கே சென்று ஆண்டவர் ஊழியங்களை செய்வதற்கும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதற்கும் தேவராஜ்யத்துக்கென்று ஆண்டவே பல விதமான பிரயாசங்கள் பலத்தக்களவுக்கும் இவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை, ஞானத்தை, அபிஷேகத்தை, வாக்கு வல்லமைகளை, ஆண்டவர் சத்திய வசன வெளிச்சங்களை அதிகமாக தந்து ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் சபைக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சியாக கத்தை நிலைநிறுத்த வேண்டும் சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவே, தொடர்ந்து நாங்கள் ஜெபித்த வண்ணமாக எல்லா புரோகிராங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய நாளை கூட சோதரிக்கிறோம். தொடர்ந்து நடத்துவதாக, கிருபையும் சமாதானத்தினால இந்த பிள்ளைகள் நிரப்புவதாக, தொடர்ந்து ஆஸ்வதிப்பதாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கத்தரை சோத்ரி, எங்களோட உலமே பரிசு நாமத்தை சோத்ரி, நாத்துமாவே கத்தரை சோத்ரி, கத்தை செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அந்நிய சிநேகமும்
ஸோ அது இயேசுவின் வருகை மட்டும் நினைத்திருப்பதாக. ஆமென். Thank you.